1959 ஜனவரி 31, இடம் ரஷ்யாவின் வடக்கு பகுதியில் இருக்க ஒரே வைக்கும் பனி படர்ந்த ஒரு மலை. மலையேறும் சாகச குழு ஒண்ணு அந்த பயங்கர குளிர் நிறைந்த பனிமலை அடிவாரத்தை வந்து சேர்ந்திருந்துச்சு. அதுல மொத்தமா 9 பேர் இருந்திருக்காங்க. அவங்க எல்லோருமே ரஷ்யாவை சேர்ந்த யூரல் பாலிடெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த மாணவர்கள். அதுல யூகோ டெல்டோங்கிற 23 வயது மாணவன் தான் அந்த டீமிற்கு லீடர். அந்த டீம் மலையேறுவதில் ரொம்பவும் திறமை வாய்ந்தவங்க. அண்ட் அவங்களுக்கு நிறைய அனுபவமும் இருந்திருக்கு. அண்ட் இப்போ இந்த பனிமலைக்கு இவங்க எல்லாரும் வர காரணம், அவங்க எல்லாருமே ஹைக்கர்ஸ்க்கான கிரேடு 2 தகுதியை அடைஞ்சிருந்தாங்க. அதனால அவங்க எல்லோரும் இந்த மலையேற்றத்தை வெற்றிகரமாக முடிக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு கிரேடு 3 கிடைக்கும். அதற்காக தான் ஆப்லாஸ்டுங்கிற இடம் வரைக்கும் ரயில் பிடிச்சு பின் அங்கிருந்து லாரி மூலியமா 5 நாள் பயணம் செஞ்சு இந்த கோலார் சைக்கிள்ங்கிற மலையை வந்தடைஞ்சிருக்காங்க. இதுல கோலார் சைக்கிள்ங்கிற ரஷ்ய பேரின் ஆங்கில அர்த்தம் தி டெட் மவுண்டன். 1959 பிப்ரவரி 1, அவங்க எல்லோரும் மலையோட அடிவாரத்தில் தங்களுக்கான உணவு மற்றும் கருவிகளை தயார் செஞ்சு எடுத்துக்கிட்டு அந்த மலையில் ஏற ஆரம்பித்து அந்த மலையை கடந்து அடுத்து அவங்க போவதற்கும் இலக்கை அவங்க நிற்காமல் கடந்து போக முடிவு பண்ணியிருந்தாங்க. இலக்கை அடைஞ்ச பின்னாடி அடுத்த நாள் இரவு அங்கே கேம்ப் போட்டு தங்கிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அன்னைக்கு பொழிஞ்ச கடுமையான பனிப்பொழிவுனால அவங்களோட பாதை கண்ணில் தெரியாமல் மறைஞ்சு போகுது. அப்போதான் அவங்க எல்லாருமே அவங்க பண்ணின தப்ப உணர்றாங்க. சரி, இதுக்கு மேல இங்க இருந்து நகர முடியாது, அதனால பனிப்பொழிவு நிக்கிற வரைக்குமே இங்கேயே தங்கலாம் அப்படின்னு அவங்க எல்லாரும் அங்கேயே டென்ட் போட்டு தங்க எல்லாரும் முடிவு பண்றாங்க. ஆனா அங்க இருக்க அந்த 9 பேருக்கும் இதுதான் அவங்களோட வாழ்நாள்ல கடைசி இரவுன்னு தெரியாம அன்னைக்கு இரவு எல்லாரும் தூங்க போறாங்க. ஆனா அடுத்த நாள் அவங்கள ஒருத்தர் கூட உயிரோட இல்ல. அவங்களுடைய இறந்த உடல்களை பின்னாடி கண்டுபிடிச்சப்ப எல்லாருக்கும் எக்கச்சக்கமான ஆச்சரியமும் மர்மமும் காத்திருந்துச்சு. காரணம், முதல்ல கிடைச்ச 6 உடல்களில் உயிரை போக்குற எந்த விதமான காயமும் இல்லை. அதனால அவங்க 6 பேரும் ஹைப்போதெர்மியாவல், அதாவது அதிகப்படியான குளிரினால அவங்க இறந்துருக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா அதுலயும் ஒருத்தருக்கு மட்டும் பின்னந்தலையில லேசா அடிபட்டு இருந்துச்சு. ஆனா அது அவரோட உயிரெடுக்கிற அளவுக்கு பெரிய அடி இல்லைன்னு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மீதி 3 பிணங்கள் கிடைச்ச போதுதான் பார்த்தவங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கு. அப்படி அந்த 3 பேர்ல ஒருத்தரோட மண்டை பிளந்திருந்திருக்கு, 2 பேருக்கு நெஞ்சிலும்பு நொறுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அதை நொறுக்கி அடையாளமா அந்த 2 பேரோட உடல்ல வெளிக்காயங்கள் எதுவுமே இல்லை. அந்த பாதிப்பை ஆராய்ச்சி பண்ணின டாக்டர்கள் எந்த அளவு நெஞ்சிலும்பு நொறுக்கணும்னா அதை மனிதனால செய்ய முடியாது, ஒரு கார் அளவுக்கு அழுத்தம் தரப்பட்டிருந்தா மட்டும்தான் இப்படி இறக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க இருந்த இடத்த சுற்றி அந்த 9 பேரோட காலடி தவிர வேற எந்த ஒரு தடயமும் அங்க கிடைக்கல. அதுக்கடுத்து அந்த டீமை சேர்ந்த ஒரு பெண்ணோட உடலை ஆராய்ச்சி பண்ணினவங்க இன்னமும் வந்துருந்து போறாங்க. காரணம், அந்த உடல்ல நாக்கு துண்டிக்கப்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாம ஒரு கண்ணையும் காணல, முகத்திலிருந்து கொஞ்சம் தோளும் பீக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணோட மண்டை ஓட்டுல இருந்து சிறிய பகுதி உடைச்சு எடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப அந்த மர்ம மரணத்தை சரியா விளக்க முடியாம அங்க இருக்க எல்லாருமே திணறி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இறந்து போன எல்லாரோட உடல்களும் சம்பந்தமே இல்லாம வேற வேற இடத்துல கிடைச்சதும் இன்னமும் குழப்பத்தை உண்டு பண்ணிருக்கு. அதுல ஒருத்தனோட உடல் பாதி புதைக்கப்பட்டு இன்னமும் குழப்ப வச்சிருக்கான். அப்போதான் அங்க இருக்க எல்லாரும் விசித்திரமான ஒண்ணு கவனிக்கிறாங்க. அது என்னன்னா, இறந்த எல்லாரும் தங்களோட உடைகளை அவங்களுக்குள்ளேயே மாற்றி போட்டிருக்காங்க. அவங்க தங்கியிருந்த டென்ட் உள்பக்கமா கிழிக்கப்பட்டிருக்கு. அங்க இருந்த காலடி தடங்களை வச்சு பாக்குறப்ப அவங்க எல்லாரும் அர்த்தராத்திரியில திடீர்னு டென்ட்டை கிழிச்சுக்கிட்டு வெளியே ஓடி வந்திருக்கலாம்னு யூகிக்க முடியுது. நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிய அந்த டீம் திடீர்னு நடுராத்திரியில டென்ட்டை கத்தியால கிழிச்சிட்டு வெளியே வர வேண்டிய காரணம் என்ன? அந்த டீமிற்கு அந்த நடு இரவுல நடந்த அந்த மர்ம பயங்கரம் தான் என்ன? மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தி கொண்டு அவங்களுடைய நெஞ்சை நொறுக்கி கால் அடித்தனம் கூட தெரியாம அவங்க எல்லோரையும் வேட்டையாடி நாக்கை அறுத்து கண்ணை தோண்டி அதுல ஒருத்தனை சிலடி ஆழம் பூமியில புதைச்சு அவங்களோட உடைய அவங்களுக்குள்ளேயே மாற்றி போட்டு அந்த கொடூர விசித்திர செயலை செஞ்சது யார்? சரியா கேட்கணும்னா இதெல்லாம் செஞ்சது எது? கடைசி வரைக்கும் இந்த கேஸ்ல யாராலையும் சரியான விளக்கத்தை சொல்ல முடியல. எக்கச்சக்க யூகங்கள் மட்டும்தான் மிஞ்சிருக்கு. அதுல எல்லாராலும் நம்பப்படுற யூகங்கள் அந்த மலையில வாழும் மான்சீன மக்களால அவங்க தாக்கப்பட்டிருக்கலாங்கிறது தான்.
ஆனா அந்த அதிர் அழுத்தத்தை கொடுத்து நெஞ்சு நொறுக்குவது மனித சக்திக்கு அப்பாற்பட்டு இருந்ததும் அந்த இடத்துல வேற எந்த காலடி தடமும் கிடைக்காததும் இடிக்குது. அடுத்து இது ஏதோ ஒரு கொடூர விலங்கு செஞ்சிருக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா அப்பவும் காலடி தடம் இருந்திருக்கணும். குளிர் அதிகமாகி எல்லாரும் திடீர் பைத்தியம் பிடிச்சு மனநிலை பாதிக்கப்பட்டாங்கன்னு ஒரு தியரி சொல்றாங்க. ஆனா காணாமல் போன கண் நாக்கு எல்லாம் தியரிக்கு பொருந்தல. ஏதோ இன்ஃப்ராசவுண்ட்னு ஒரு திகில் தியரியும் சொன்னாங்க. அதாவது இரவுல மலை சிகரங்கள்ல ஒரு வகையான ஒளி எதிரொலிக்குமாம். அதை கேட்டுட்டா மனிதன் மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியமாகி விடுவானாம். இப்படி நிறைய தேதி இருந்தோம். இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு அந்த பனிமலையில -25 டிகிரி குளிர்ல நடந்தத யாராலும் சரியா விளக்க முடியல. இந்த இடத்துல யூரியுதுங்கிற ஒரு அதிர்ஷ்டசாலியை பற்றி சொல்லணும். அந்த டீம் உண்மையிலே 9 பேர் இல்ல, இவரோட சேர்த்து மொத்தம் 10 பேர். பாதி வழியில இவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக இவர் மட்டும் தான் நாட்டுக்கே திரும்பிட்டாரு. ஐயோ என்னால போக முடியலேன்னு இந்த சம்பவத்தை கேள்விப்படுற வரைக்கும் இவர் வருத்தப்பட்டு புலம்பிட்டு இருந்திருக்காரு. பிற்காலத்துல ஒரு பேட்டியில நான் கடவுளை காண நேர்ந்தா தயவு செஞ்சு அன்னைக்கு இரவு என்னுடைய நண்பர்களுக்கு நடந்தது என்ன அப்படின்னு மட்டும் சொல்லுன்னு கேட்பேன்னு சொல்லியிருக்காரு. சரியா இந்த சம்பவம் நடந்த அதே நேரம் சம்பவ இடத்துல இருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி இருந்த இன்னொரு மலையேறும் டீம் ஒண்ணு இந்த சம்பவ இடத்துல வானத்துல மர்மமான ஆரஞ்சு நிற வட்ட வடிவ அமைப்பை ஒன்ன பார்த்துதா பதிவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிப்ரவரியில இருந்து மார்ச் வரைக்கும் அப்படிப்பட்ட ஆரஞ்சு வட்டங்களை பார்த்ததா, அதாவது பறக்கும் தட்டுகளை பார்த்ததா இன்னும் சில பேர் பதிவு செஞ்சிருக்காங்க. அதுல சிலர் மிலிட்டரியை சேர்ந்தவங்களும் கூட. அன்னைக்கு அவங்களுக்கு நடந்தது என்னங்கிறது மேல இருக்க கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை உங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியும்னா பிளீஸ் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாரோட சேர்ந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒரு கமெண்ட்ஸும் லைக்ஸும் தான் எங்களை இதை விட இன்னும் பெட்டரான கண்டென்ட் கொடுக்க உதவி பண்ணும். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் இது மாதிரி ஹாரர் அண்ட் பேய் கதைகள் கேட்க பிடிக்கும்னா பிளீஸ் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ட்ரில்லர் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.